வாதிகை போய் என்ன வேண்டும், அரசாள வேண்டும். அரசாளுவதனால் என்ன, மக்களுக்கு யோக சேமங்கள் சரியாக இருக்க வேண்டும். யோகம் என்றால் அலப்திய லாபகம் யோகா, கிடைக்காத பொருள் எது தேவையோ அவைகளெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால் மாத்திரம் போராது, கிடைத்த பொருள்களை நன்கு அனுபவிக்க வேண்டும். சில பேர்கள் பெரிதாக வீடு ரொம்ப அழகாக கட்டி நன்றாக பார்த்து கட்டுவார்கள், கடைசியில் காரணத்துக்கு ஷெட்டு இருக்குமே அதில் போய் குடி வந்து வாடகை கூட்டுருவார். அது மாதிரி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பின்ன கிடைச்ச பொருள்களெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால க்ஷேமஹா லப்தஸ்ய பரிவாரணம், கிடைச்ச பொருளை நன்றாக பயன்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டுமே, அதற்கு இந்த பாதுகை சாமர்த்தியம் உடைய அலம் இது, இது பாதுகையானது மிக சமர்த்தமானது. ராமனாண்டால் எப்படி மக்களெல்லாம் வாழ்வாங்கி வாழ்வார்களோ அதே மாதிரி இந்த பாதுகா தேவி ஆண்டாலும் நன்றாக மக்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை பரதாழ்வானுக்கு இருந்தது. எனவே பிரார்த்திதாம் ஆதரேன, பரிவோட பிரார்த்திச்சான். எம்பெருமான் திருவிழிலே விழுந்து சேவித்து வணங்கி எனக்கு இந்த பாதுகளை ஏறி கொடும் என்று கேட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், பெருமாள் பார்த்தார் பாதுகை நாட்டை ஆளுவதற்காக கேட்கிறான். நாட்டை ஆள வேண்டுமென்றால் பட்டாபிஷேகமானவர்கள் தான் இதுவரையிலும் நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார்கள். பட்டாபிஷேகம் ஆகாத பாதுகை நாட்டை எப்படி ஆளுவது என்று யோசித்தார். அப்படி யோசிக்கும்பொழுது பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். எப்படி பண்ணி வைத்தார் அப்படின்னு கேட்டவனாக்க, சரண நக மணி நாம் சந்திரிகா நெஞ்சரேன, ராமனுடைய திருவடிகள், திருவடிகளிலே விரல்கள், விரல்கள் மீது நகங்கள், அந்த நகங்கள் எப்படி இருக்கின்றன, மணி போல் இருக்கின்றது. மணியன் எப்படியானால் சுடர் விட்டு பிரகாசிக்குமோ அதே மாதிரி இந்த மணிகளும் நகங்களாகிற மணிகளும் பிரகாசிக்கின்றன. எப்படி இருக்கிறது, சந்திரிகா நிர்ஜரேன, எப்படியானால் பௌர்ணமி என்று நிலவு மக்களெல்லாம் மகிழ்விக்குமோ அதே மாதிரி எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியதான ஒளி சந்திரிகா மாதிரி, நிலவு மாதிரி ஒளி கிளம்புகிறது அந்த நகங்களாகிற மணிகளிலிருந்து. எப்படி கிளம்பிட்டு, நிர்ஜரேன, பிரவாகமாக நிறையாக கிளம்பிட்டு, அது கிளம்பி என்ன பண்ணிட்டு இவர் திருவடியை அது மேலே வைக்கும் பொழுது அந்த ஒளிகள் பாதுகை மீது விழுந்து பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தது. ஆக நிலவு ஒளி போன்ற திருவடியினுடைய காந்தியினாலே, நகங்களுடைய காந்தியினாலே அது தீர்த்தம் போன்று இருந்து பாதுகை முழுக்களும் வியாபித்து இருந்தபடினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தது. ஆக ராமன் தன் திருவடி நகத்தினுடைய ஒளியாகிற தீர்த்தத்தினாலே அதை அபிஷேகிச்ச பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தான். அதனாலதான்ரதனுக்கு பாதுகை எழுதுகள் பண்ணி கொடுத்தார். எப்படி சஹா அதிருஷ்யனரவியாகிரகம், பகவான் பிராணம் பாதுகை முழு ஏறி நின்று பிறகு பாதுகை நின்றும் இறங்கி அந்த பாதுகளை எடுத்துக் கொடுத்தான். ராமன் எப்பேற்பட்டவன், மகா தேஜாக சுமகா தேஜாக என்றான். நாட்டையெல்லாம் உலகமெல்லாம் ஆளக்கூடிய தேஜஸ் பராக்கிரமத்தை உடையவன் ராமன், அதிலையும் மகா தேஜாக அதிலையும் சுமகா தேஜாக. ஆக ஒரு நாளும் வீண் போகாத பராக்கிரமம் தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட ராமன் அதன் மீது எழுதி கொடுத்தான், ஏறி கொடுத்தான் என்று சொன்னால் இவனுடைய பராக்கிரமம் நாட்டை ஆளும் ஆற்றல் இருக்கிறதே அந்த ஆற்றலை பாதுகை மீது அவாகனம் பண்ணி கொடுத்தான். ஆக இவன் எழுந்துள்ள உடனே
இவன் திருவழி இவனிடம் இருந்தபடியான அந்த நாட்டையாளன் சிறன் இருக்கிறதே அது பாதுகைக்கு கிடைத்தது. அதை எடுத்து கொடுத்து பரதனுக்கு கொடுத்தான். வாங்கிக்கிற பரதனும் எப்ப ஏற்பட்டவன், பரதாய மகாத்மனே, அவன் மகாத்மா. மனசென்யது வசஸ்யன்யது கர்மன்யன்ய துராத்மான். மனதிலே ஒன்று நினைப்பது, வாயாலே ஒன்று பேசுவது, செயலாலே மற்றொன்றை செய்வது இருக்கிறதே. ஆக மூன்று கரணம் ஒற்றுமையில்லாமல் செயல்படும் யாருக்கு, துராத்மாக்களுக்கு. பரதன் எப்பேற்பட்டவன், மனசேகம் வசஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மான்கார்கள். மகாத்மாக்களுக்கு அவருடைய மனம், வாக்கு, சொல்லு, செயல் மூன்றும் மனதால் நினைத்து சொல்லால் சொல்லி கைகளால் செய்யக்கூடியது. ஆக ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய தன்மையுடையவன், நல்ல எண்ணமுடையவன் பரதன். அப்பே இருக்க பரதனுக்கு வாதிக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்க முடியாத பண்ணி பிராயச்சது அவனுக்கு கொடுத்தான். உண்மை சொன்னான் பரதன் அதை வாங்கிட்ட உடனே, ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் உபாஸ்யதா. இந்த பாதுகை இருக்கேன், இது ரெண்டும் லோகஸ்ய சர்வலோகஸ்ய எல்லா உலகங்களுக்கும் யோகக்ஷேமத்தை செய்யும் என்றுதான். ஆக இது அவசியம் செய்யும் என்கிற நம்பிக்கையோட கூட அந்த பாதுகையை பெற்றுக்கொண்டான் அப்படின்னார். இந்த இடத்துல ராமன் பட்டாபிஷேகம் ஆகாத பாதுகை ராஜ்யத்தை ஆள முடியாது என்பதற்காக சம்பிரதாயமும் பட்டாபிஷேகம் ஆகி ஆளுவதே முறையாக இருப்பதாலும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால தன்னுடைய நக காந்தியினாலே அபிஷேகத்தை பண்ணி வைத்தான் என்று சுவாமி ஜெய்சின் அழகாக சாதிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, பட்டாபிஷேகம் பண்றதுன்னா என்ன பண்ணணும், போவோம் ராமன் இங்கிருந்து அயோத்திக்கு எழுந்துள்ளி அங்கே சிம்மாசனத்தில் பாதுகை வைத்து அதுக்கு படிச்ச பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது ராமன் காட்டில் இருக்கிறார், காட்டிலிருந்தே பட்டாபிஷேகம் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்டா, பின்னாடி பட்டாபிஷேகம் பண்ண போறார். இங்க முதல்ல சுக்ரீவ பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகத்தின் போது கிருஷ்ணதேவர்களுக்குள்ளே ராமன் நுழையவில்லை, லட்சுமணனை கொண்டே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். அதற்கு பிறகு படை திரட்டிக்கொண்டு வாரசேனைகளோடு கூட சமுத்திரக்கரைக்கு சென்று இலங்கைக்கு புறப்பட சேது கட்டி ஆயிற்று. அப்பொழுது இலங்கைக்கு புறப்பட வேண்டும். அந்த சமயத்தில் பட்டாபிஷேகம் வந்தான். விபீஷணாழ்வான் வந்து சேர்ந்தார் அப்பொழுதும். அப்போ விபீஷண சரணாகதி ஆகி விபீஷனை சேற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த விபீஷணம் ராட்சசானாம் மதே சாஹியம் லங்காயாச பிரதர்ஷனே கரிஷ்யாமி யதா பிராணம் பிரவேட்சாமி ஜ வாஹினி. ராமா, நான் ராட்சசர்களை கொள்வதற்கு உதவுகின்றேன் அப்படின்னா, இவன் ராட்சசன் இல்லையோ அப்படின்னா, இவன் ராட்சச ஜெயிச்சுதாங்கிறார் வால்மீகி. ராட்சசனுடைய செயல் எதுவுமே இல்லை, அப்படி தர்மாத்மாவாக இருந்தான் ராட்சசன். அதனால அரக்கர்களுடைய வழி அவர்களை எதிர்த்து அடிப்பதற்கு நான் உதவுகிறேன். மேலும் லங்காயாஷ்ட பிரதர்ஷனே லங்கையை முற்றுகையிட்டு அழிப்பதற்கும் நான் உதவுகிறேன். எப்படி உதவுவேன், கரிஷ்யாமி யதா பிராணம் என் உயிர் உள்ளவரையிலும் உழைத்து நான் உங்களோடு ஒத்துழைக்கிறேன். பிரவேட்சியாமி ஜவாகினியும் ஆனாலே நானும் ஒரு போர் தொண்டனாக பதாதியாக நான் உங்களுடைய சைன்யத்திலே சேருகிறேன் என்றான். இது ப்ரவாணம் ராமஸ்து பரிஸ்வஜ்ய விபீஷணம் அப்ரவீத் லக்ஷ்மணம் வீதாம் சமுத்ராஜலமானயம். இம்மாதிரி சொன்னவொடனே ராமராமனுக்கு மகிழ்ச்சி தாங்கல, சந்தோஷத்தோடு அவனை இருக தழுவிக்கொண்டார். தழுவிக்கொண்டு லட்சுமணனை பார்த்து, அப்பா சமுத்திரத்திலிருந்து ஜலம் கொண்டு வா அப்படின்னா. கேட்டதுக்கு ஏன் என்று பதில் சொல்லவில்லை, உடனே சமுத்திரத்தை தீர்த்தத்தையே கொண்டு வந்தான். என்ன பண்ண தெரியுமா, இந்த வீரனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணுவேன் ரங்காராஜ்யத்துக்கு,
நாம் இலங்கைக்கு போகிறோம், இலங்கையை கண்டிப்பாக ஜெயிப்போம், ஜெயித்தால் அந்த ராஜ்யத்தை நாமே ஆளக்கூடாது. தேனசேமம் மகாபிராஜ்யம் அபிசிஞ்ச விபீஷணம் ராஜானம் ரசசாம் சிப்புரம் பிரசன்னேமயிமானதா. விபீஷணனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்போம் என்று நான் எண்ணுகின்ற காலத்தில் அந்த மனதோடு இருக்கும் பொழுதே அவருக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறோம். ஏன் கேட்டா ஜெயிச்ச பிற்பாடு பொருளாசை என்ன பண்ணோம், அதை அயோத்தியா சாம்ராஜ்யத்தோட இணைத்துக் கொண்டால் போகிறது என்கிற எண்ணம் உண்டாகி விடுமாம். அல்லது இளையவருமா நாம் ஜெயித்து அவங்கிட்ட கொடுப்பானே, நாமே எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக பிறர் தலையிடாமல் இருப்பதற்காக முன்னாடியே பிரசன்னேமயமானத எனக்கு மனது இருக்கும் பொழுது போய் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வை, லங்காராஜ்ய பட்டாபிஷேகத்தை இக்கரையிலேயே சமூகத்திலே பண்ணி வை அப்படின்னா. அபிஷிஞ்சீஷணம் மத்தியே வானரமுக்யானாம் ராஜானம் ராஜசாசனாம். சக்கரவர்த்தி திருமன் ராஜா இல்லையா, ஆக அரசனுடைய கட்டளை அப்படியே நிறைவேற்ற வேண்டியது தொண்டனுடைய கடமை. எனவே அந்த வானரனுடைய நடுவில் விபீஷணாழ்வானுக்கு லங்கா ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். ஆக முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணுவதும் ராமனுக்கு வழக்கமாக போகிறது பின்னாடி, அது முதல்ல பாதுகாப்பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி வைத்ததுனால்தான் சுகீவ பட்டாபிஷேகம் பிறகு வீண பட்டாபிஷேகம் எல்லாம் நிகழ்ந்தது என்று மற்றவர்களிடத்திலே சுவாமி ஜெயசிங் சாதிக்கப் போகிறார். இப்படி எப்படி அதே போல பாதுகாக்கம் என்ன, நந்தி கிராமத்தில் போய் அங்கே போய் பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. அதுக்கு முன்னாடியே காட்டிலேயே சித்திரகூடத்தில் ரிஷிகளுக்கு எதிர்க்க ராமன் பாதுகாப்பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தாராம். அதனால் ரகுபதி ரதிரோகன் அபிஷிஞ்சம் தாம் சரணன் அகிமணி நாம் சந்திரிகா நிர்ஜரேன. ஆனால் இவ்வளவா இப்படி இவ்வாறாக பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து அப்படி பட்டாபிஷேகமான பாதுகை சிம்மாசனத்தில் இருந்து ராஜ்யத்தை ஆளட்டும் என்று அனுகிரகித்தார் ராமன் என்பதை இங்கே சுவாமி தேசியன் அழகாக சித்தரித்தபடி பிரணயினி பதபத்மே காடம் ஆஸ்லேஷ்யதித்வாம் விதிசுத கதிசந்தது வைபவம் தேவிதந்தம் அங்கினம் திஷயஸ்துவாம் அர்ச்சய அர்ச்சயந்தி அக்னியகாரே ரகுபதி பதரக்ஷே ராமகிரியாசிரமஸ்தாம் பிரணயினி பதபத்மே காடம் ஆஸ்லேஷ்யதித்வாம். சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பண்ணி பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ண போகிறார்கள். அதற்கு முன்னாடி அது என்ன செய்தது, எம்பெருமானுடைய திருவிழிலிருந்து பாதுகாத்து சிம்மாசனத்திற்கு போவதற்குள்ள பரத சிரசி லக்னம் பரதாழ்வானுடைய சிரசு நேரில் எழுந்துள்ள இருக்கிறது இப்பொழுது. அதை எல்லாரும் பார்த்தார்கள். பிரேட்சிய பாதாவினித்வாம் பிரேட்சிய பார்த்து நன்கு பார்த்து அழகாக செய்தார்கள். ஏன் கேட்டால் பரதனுடைய திருமுடி மேது எழுந்திருக்கும்படியான திருவிடியின் பாதுகை மிக அழகாக காட்சி அளிக்கிறது. பரிணத புருஷார்த்தா பௌரவர்க்கஸ்வயந்தே, இங்க வந்திருக்கும்படியான நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பரிணத புருஷார்த்தமே அடைய வேண்டியது எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு. இந்த காட்சியை நன்கு செய்வித்த உடனே தர்ம அர்த்த காமம் புருஷன் சொல்லலாம், சொல்லு புருஷார்த்தம் சொல்லப்பட்டார்கள் அல்லவா. அந்த தர்மார்த்த காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான சதுர்விதமான புருஷார்த்தங்களையும் பெற்றார்கள் போன்று சந்தோஷம் அவர்களுக்கெல்லாம். ஏன், ராமன் வராவிட்டாலும் நாட்டை ஆளுவதற்கு ராமனுடைய பாதுகை வருகின்றது. பாதுகை யார்கிட்ட வருகின்றது, பரதாழ்வானோட வருகின்றது. பரதாழ்வான் அந்த பாதுகையை எழுந்தளி பண்ணி கொண்டு வருகிறானே என்று நாட்டு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன், பரதாழ்வான் தான் சிம்மாசனத்தில் அமராமல் ராமனுடைய பாதுகை அல்லவோ சிம்மாசனத்திலே அமர்த்த போகிறான். எந்த விதமான தூய மனம் படைத்தவன் பரதாழ்வான். அதனால பரதாழ்வானுடைய உயர்வு, அவன் தலைமையில இருக்கும்படியான பாதுகையினுடைய உயர்வு, இது ரெண்டையும் சேவித்த உடனே பரிணத புருஷார்த்தா எல்லா புருஷார்த்தங்களையும் பெற்றது போல நாட்டு மக்கள் சந்தோஷப்படுகிறாளாம். அப்படி சந்தோஷப்பட்ட உடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டான். என்ன, வந்தி வைசாலிகானாம் நாட்டுல
இந்த நகலவர்களெல்லாம் எழுப்புறதுக்காக என்ன பண்ணுவா, வஞ்சிகள் வைதாளிகாலம்னு சொல்ல வாழலாம். இந்த வஞ்சிகள் என்ன பண்ணுவா, விடிய காலம் இருந்து சுப்பிரபாதம் பாடுவார்கள். அழகாக சுப்பிரபாதம் பாடி தசரவரை எழுப்புற வழக்கம். அதுபோல இப்பொழுது எல்லாரும் ஜெய ஜெய பாதுகே என்று பாதுகைக்கு ஜே என்று ஜெயகோஷம் போட்டு ஆரவாரம் பண்ணி, அதே சமயத்துல வைதாளிகள் புகழ்ந்து பாடுகின்றவர்கள் போல தானும் புகழ்ந்து பரதாழ்வான் சிரசன் மேல இருக்கும்படியான பாதுகையை பாட ஆரம்பித்தார்களாம். ஆகினால எம்பெருமானுடைய திருவடி, திருவடியில் இருந்த பாதுகை, பதத்திலேருந்து திருவடியிலிருந்து சிரசுக்கு, பரதனுடைய சிரசுக்கு வந்தது, சிரசத்திலிருந்து சிம்மாசனத்திற்கு புறப்பட்டு போகிறதல்லவா. ஆக இப்ப பட்டாபிஷேகத்திற்காக அல்லவா பாதுகை போகின்றது. அதனால பட்டாபிஷேகத்திற்கு உரிய ஒரு மகாராஜாவை வரவேற்பதா இருந்தால் எல்லாம் துதி போட்டு என்ன ஜெய கூட்டி அழகாக வரவேற்பார்கள் அல்லவா. அத மாதிரி வரவேற்று அழைத்துக்கொண்டு போகிறார்கள். ஆக ராஜபதியை ஏற்றுக்கொள்வதற்கு புறப்படுவதாலே ராஜபரியாதைகள் எல்லாம் செய்து மக்கள் வரவேற்று சந்தோஷப்படுகிறார்களாம். அந்த சமயத்துல ரகுபதி பத பத்மாது ரத்னபேட்டே நிவேட்டம் பரத சிரசி லக்னாம் பிரேட்சிய பாதாவனித்வாம் பரிணத புருஷார்த்த பௌரவர்க்கஸ்வயந்தே விதி அபஜத சர்வே வந்தி வைதாளிகாம். ஸ்லோகம் 118. அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகார பிருத்தீம் சதுரர்ணவந்தாம் பிராதுகு இயாசோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமி வாஜ்யாம். அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகார பிருத்தீம் சதுரர்ணவந்தாம் பிராதுகு இயாசோ பரதஹ ததாத்வாம் மூர்த்னாவஹன் மூர்த்திமதீம் இவாஞ்ஞாம். பரதன் ராமனாலே அளிக்கப்பட்ட பாதுகை சிரசிலே தாங்கி நாட்டை நோக்கி புறப்படுகிறான். இப்பொழுது ராமனுடைய கட்டளையை ஏற்று புறப்படுகிறான். நீ நாட்டிற்கே சென்று ஆள வேண்டும், முடியாது என்று சொன்னதற்கு பதிலாக ராமன் பாதுகையை கொடுக்கிறார். ஆக ராம பாதுகையை எழுந்துள்ள கொண்டு கொண்டு போகிறோம். ஏன், ராமனுடைய கட்டளையை சிறசாக ஏற்று. ஆக ஒரு பரதனை பார்த்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, பரதன் தலைமையில் இருக்கும்படியான பாதுகையோடு சேர்த்து பார்க்கும் பொழுது ராமனுடைய ஆக்கியம் இருக்கிறதே கட்டளை, அதுவே ஒரு வீடு உருவெடுத்து பரதன் தலைமையில பாதுகையின் உருவாக இப்பொழுது காட்சி அளிக்கிறது. ஆக ராமனுடைய ஆக்கியம் எப்படியானால் அயோத்தி பூமண்டலம் முழுவதும் செல்லுமோ அதே மாதிரி இப்பொழுது இந்த பாதுகையினுடைய உத்தரவும் எங்கும் செல்லக்கூடியதாக ஆயிற்றாம். அதை சாதிப்பார் அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டம் பிற அரசர்களுடைய கட்டளைக்கு உட்படாமல் பாதியினுடைய கட்டளைக்கே உட்படும்படியான நிலை பூமண்டலம் முழுவதும் ஏற்பட்டதாம். ஆக எல்லோரும் சந்தோஷமாக பாதுகாக்கி ஏற்பட தயாரானார்கள். பிராதுகு இயாசோ பரதஸ்தலாத்வாம் சகோதரனான ராமனோ காட்டிற்கு செல்ல விரும்புகிறார். ஆக நாட்டை ஆளுவதற்கு பரதனை விட்டால் ஒரு ஆள் இல்லை. பரதன் தான் ஆளாமல் பாதுகையை கொண்டு ஆளுகின்றான். ஆக அந்த ராமனிட்ட கட்டளையை தலையாலே தாங்குவது போல அந்த கட்டளையின் உருவாக இருக்கும்படியான பாதுகையை தலையாலே தாங்கிக் கொண்டு அயோத்தியை நோக்கி புறப்படுகிறான் பரதாழ்வான். நல்ல ஆச்சாரியர்களை ஆசிரியத்தால் அப்பொழுது அவரிடம் பக்தி பண்ணவர்களுக்கு எல்லாமே சாதீனமாகும். பாதுகையை ஆசிரியத்ததால் இப்பொழுது பாதுகைக்கு பாதுகையை வைத்துக் கொண்டு ஆளுகின்ற பரதனுக்கு நாடெல்லாம் வசப்படுகிறது. அதுபோல நல்ல ஆச்சாரியனை ஆசிரியத்த சிஷியர்களுக்கு எல்லாமே எல்லா லோகமும் வசமாகும். அதாவது ஆச்சாரியனுடைய அருளாலே சீவிகண்ட பரியந்தமான எந்த பலத்தை விரும்பினாலும் அந்த பலனெல்லாம் கிட்டும் என்பது எங்களது உட்கருத்து.
ஸ்லோகம் 119 யத்ராத்ரே பரதாய ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷாம் நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்கிரியதயா நிஷ்சித்ய விஸ்ராணிதம் யோகக்ஷேமவஹம் சமஸ்தஜகதம் யத்கீயதே யோகிபிஹ பாதத்ராணமிதம் மிதம் பஜகதாம் அன்ஹாய நின்ஹுதாம் அன்ஹாய மே நின்ஹுதாம் யத் பிராத்ரே பரதாய ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷா நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்கிரியதயா நிஷ்சித்ய விஸ்ராணிதம் யோகக்ஷேமவஹம் சமஸ்தஜகதாம் யத் கீயதே யோகிபிஹ பாதத்ராணமிதம் மிதம் பஜகதாம் அன்ஹாய மே நின்ஹுதாம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பரதனை போல என்னையும் பெருமாள் ஆக்கணும் என்று அபிப்பிராயப்படுகிறார். பரதன் என்ன பண்ணா, அற்பமான விஷயங்கள்ல நாட்டை ஆளும் விஷயத்துல தனக்கு எந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் வேண்டாம் என்று தொடர்ந்து வைராக்கியத்தோட வந்து நாம் அடைய வேண்டியதான பாதுகைய ராம பாதுகைய பெற்று சென்றான். அதுபோல எனக்கும் அதை ஆசைப்படுறான் இதை ஆசைப்படுறான் என்று சொல்லி நம்மை அற்பன் என்றோ வட்டமானவன் என்றோ இப்படி எல்லாம் பிறர் ஏசி பேசாது தேசியன் எப்பேற்பட்டவர் எம்பெருமானை தவிர வேறொன்றையும் வேண்டார். பாதுகையினடையே எப்பொழுதும் விரும்புவர். அதே தினந்தோறும் ரங்கநாதனையை சேவித்துக் கொண்டு பாதுகாத்தியானம் பண்ணிக் கொண்டிருப்பவர் என்று இப்படி எல்லோரும் என்னை பேச வேண்டுமே வழிய அதை ஆசைப்பட்டார் இதை ஆசைப்பட்டார் என்று சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட நிலையை எனக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறார். இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, யோகக்ஷேமவஹம் சமஸ்தஜகதாம் யஜ்ஜீயதே யோகிபிஹி சமஸ்தஜகதாம். இந்த பூவுலகு மாத்திரமல்ல, மேலுலகு கீழுலகு அதில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் இது யோகக்ஷேமத்தை செய்யக்கூடியது இந்த பாதுகை. ஆக அவரவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அவைகளெல்லாம் கிடைக்க செய்து கிடைத்த பொருளை நன்கு அனுபவித்து இன்புறும்படியாக செய்யக்கூடியது இந்த பாதுகை அப்படின்னு யார் சொல்றா? யஜ்ஞீயதே யோகிபிஹி பகவத் தியானம் பண்ணிக்கிட்டு எல்லாவற்றையும் துறந்து எம்பெருமானையே சாட்சாத்காரம் பண்ணி கொண்டிருக்கின்ற யோகிகள் இருக்காளே அவர்களெல்லாம் இந்த பாதுகையினுடைய பெருமையை இப்படி போற்றி பேசுகிறார்கள். ஆகவே இந்த பாதுகை எத்தகையது நமக்கு அப்படின்னு கேட்டா, நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்கிரியதையா நிச்சித்ய விஸ்ராணிதம். நித்யோபாஸ்யம் இது எம்பெருமானுடைய திருவடி இருக்கே அது நமக்கு உபாசிக்கத்தக்கது, எப்பொழுதும் உபாசிக்க வேண்டியது. ஏன், நாம் அந்த திருவடி நடத்தினாலே சரணம் அடைகிறோம். சிவம் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சே. ஆக எம்பெருமானுடைய திருவிடிகளைத்தானே நாம் சரணடைகிறோம் கடைசியிலே. ஆகவே நமக்கு எப்பொழுதும் உபாசிக்கத்தக்கது இந்த எம்பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு என்ன நிஷ்கிரியதையா நிச்சயித்திய, அந்த திருவடிகளுக்கு ஈடானது எது, திருவிடிகளுக்கு பிரதிநிதி எது என்று நிச்சயித்திய மூல்யமாக அதற்கு ஈடாக அதை தான் தானே நிச்சயித்து ஆறு ரங்கநாத ராமனே நிச்சயித்து விஸ்ராணிதம் கொடுக்கப்பட்டது. இங்க விஸ்ராணிதம் என்பது அழகான சொல், இது சமர்ப்பண பத்தி அல்லவா, அதனால பரதனுக்கு பாதுகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கு தேசிகன் இங்கு விஸ்ராணிதம் என்கிற அழகான சொல்லை உபயோகப்படுத்துகிறார். யாராலே கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா அது அழகாக சாதிக்கிறார், ராமத்வம் அதஸ்துஷா ராமவேடம் போட்டவராலே கொடுக்கப்பட்டது. அப்போ உண்மையானவர் யாரு அப்படின்னு கேட்டா, ரங்கபதினா அயோத்தியில ரகுவிலிருந்து ஆரம்பித்து பரம்பரையா ஆராய்த்து வரப்பட்ட ரங்கநாதன் இருக்கிறானே
அந்த ரங்கநாதனே தசரதர் குமாரனாக தாசரசியாக ராமனாக அவதரித்தான். அதனால ரங்கனே இன்று ராமவேஷம் போட்டிருக்கிறான் அல்லவா. அப்பேற்பட்ட ரங்கநாதனாலே தன்னுடைய பரத் பரதாவாக இருக்கும்படியான சகோதரனான பரதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகினால இது பாதுகை ரங்கநாத பாதுகை ராம பாதுகையின் எல்லோரும் சொல்லிட்டு இருப்பானே இங்க ரங்கநாத பாதுகையைத்தானே சோதனம் பண்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டா ரங்கநாதன் தான் ராமனாக அவதரித்திருக்கிறான். ஆகினாலே ராம பாதுகையும் ரங்கநாத பாதுகை தான். ஆக அப்பேற்பட்ட ரங்கநாதனாலே ராமனாக வேகம் பூண்டு அளிக்கப்பட்டது பரதனுக்கு இந்த பாதுகை. அப்பேற்பட்ட உயர்ந்த பாதத்ராணமிதம் அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த பாதுகையானது மிதம் பஜகதாம் அன்னாயமே நின்றுதான். எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த அற்ப ஆசைகள் எல்லாம் ஒதுக்கி எப்பொழுதும் பாதுகா சேவகன் பாதுகா பக்தன் என்று என்னை எல்லோரும் அழைக்கும்படியாக என்ன பண்ண வேண்டும், அற்ப ஆசைகள் எல்லாம் அவன் மறைக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறான். ஆக ஐஸ்வர்யத்திலே விரக்தனாயிருந்த பரதனாலே சேவிக்கப்பட்ட இந்த பாதுகையானது எனக்கும் வைராகியத்தை கொடுத்து ஐஸ்வர்யாதிகளான சுத்ர பலத்தில் எனக்கு சிறிதும் பற்றில்லாமல் செய்து நம்மை நீசனாக சுத்திரனாக அற்பனாக ஆக்காமல் பாதுகாபாசனத்தையே செய்யும்படியாக இந்த பாதுகா தேவி என்னை செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். ஆக இங்கு அன்னாய மே நின்று சாமி சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தை யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்களும் பாதுகையை அப்படியே பிரார்த்திப்பதாக நமக்கு தோன்றுகிறது. ஆகினால நாமும் இந்த ஸ்லோகத்தை கொண்டு தேசிகனை போன்று பிற விஷயங்களை வைராக்கியத்தை அழித்து ராம பாதுகையிலேயே ராமநடத்திலேயே நமக்கு எப்பொழுதும் பற்றெடுக்க முடியாத பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் இந்த ஸ்லோகத்தை நாம் கருதலாம். பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷேவ சிரசி நித்யம் விஹரது ரவிவீர பாதுகே பவதி. பரதஸ்ய இவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷேவ சிரசி நித்யம் விஹரது ரவிவீர பாதுகே பவதி. இந்த ஸ்லோகத்துல பாதுகை எப்பொழுதும் தன் மேலே தலையிலேயே இருந்து என்ன அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எப்படியானால் பரதனுக்கு நன்மையை செய்தாயோ அதே மாதிரி பாதுகா தேவி எனக்கும் நீ செய்ய வேண்டும். பரதனுக்கு என்ன செய்தாய் அப்படின்னா பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா அவனுக்கு ஒரு துஷ்கர்ம துர்கதே கெட்ட அவஸ்தை ஏற்பட்டது. என்ன, பரதன் தான் சூழ்ச்சி பண்ணி இந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த காரியங்களெல்லாம் செய்திருக்கிறான் என்று. அப்பேற்பட்ட அபவாதம் சாதாரண அபவாதம் அல்ல, விஸ்வாபவாத துர்ஜாதா. ஒருவேளை பரதன் பண்ணியிருப்பான் போல் இருக்கு, அதனாலதான் கைகேயி ராஜ்யத்தை கேட்டாள். எந்தெல்லாம் பிறன் நினைக்க முடியாத ஒரு அபவாதம் தனக்கு ஏற்பட்டது. அந்த அபவாதத்தை போக்கியது யார், இந்த பாதுகா தேவி. சிறிதும் அவனுக்கு நாட்டிலே ஆசை இல்லை ராஜ்யத்திலே ஆசை இல்லை என்று இப்பொழுது பாதுகாதாசனாக நாட்டை ஆள வந்திருக்கிறான். ஆக பிரசமித விஸ்வாபவாத தர்ஜாதா அந்த கேட்ட பெயரெல்லாம் பாதுகைக்கு நீ போக்கினாய். பரதசேகமாபி ஆக பரதனுக்கு இப்படி இந்த கெட்ட அபாதங்கள் வந்ததெல்லாம் போக்கினாயோ அதே மாதிரி எனக்கும் எனக்கு கெட்ட ஆசையோ கெட்ட இதுவோ உண்டுன்னு யாரும் பேசாதவாறு என்ன எப்பொழுதும் பாதுகாப்புன்னு சொல்லும்படியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக்கேவசி நித்யம் விஹரதுர விவீர பாதுகே பவதி. எம்பெருமானுடைய ராம பாதுகையே ரங்கநாத பாதுகையே நீ என்ன பண்ணணும், சிரசி நித்தியம் விகரது என் சிரசுல எப்பொழுது நீ இருக்கணும், நீயே போது இருக்கணும். நான் எது போல என்ன சேஷேவ சேஷபட்டம் போல, அதாவது கோவில்ல பெரியவர்களுக்கு பாதுகை சகாரியை சாதிப்பதற்கு முன்னாடி பரிவட்டம் கட்டி சாத்துவார்கள். முதல்ல பரிவட்டம் கட்டுவார்கள், அப்புறம்
தடாரியை சாதித்து விட்டு மறுபடியும் அதை ஆதனத்திலே அமர்த்தி விட்டு பிறகு இந்த சேகவட்டத்தை வரிவட்டத்தை அழுத்தி எடுப்பார்கள். ஆக பாதுகை இருக்கிற நேரத்தை விட அதிக நேரம் இந்த பரிவட்டம் நம்ம தலையில இருக்கிறது. ஆக பரிவட்டம் எப்படி அதிக நாடி தலையில இருக்கிறதோ தங்குகிறதோ அதுபோல இந்த பாதுகா தேவி தகாரியும் தலையில எப்பொழுதும் தங்கணும் விளையாடணும். அது ஆக நீண்ட நேரம் தலையில இருந்து எனக்கு பாதுகா தேவி என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சமர்ப்பண பத்திரியை சுவாமி தேசிகன் முடித்தாகிறது.